ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ட்வின்சர்ஸ் கிச்சன்ல நம்ம வீட்டுக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான சில யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தான் நான் வந்து காட்ட போறேன். அது எப்படி இருக்கு, அதோட ப்ரைசிங் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, எல்லாமே இந்த வீடியோல நான் பேச போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம ஏரியா கிச்சன்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிச்சனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பொருள், டெய்லி தேவைப்படுற ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். காலையில் சமையலுக்கு முன்னாடி நம்ம காய்கறிகள்லாம் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து வடிகட்டி சொல்லாம் பண்ணுவோம். அதுக்கு உங்களுக்கு டைம் சேவிங்காக, அதே சமயம் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாண்டர், இது கொலாப்சபிள் கொலாண்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், இப்போ நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்துட்டோம், நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்குறோம், அட்ட ஸ்டெச்சில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் அப்படின்றப்போ இதில் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அழகாக இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஸ் டைப் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து பின்னாடி இருக்குது. அழகாக இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரியும் இருக்குது பாருங்கள். இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே மடித்து வந்து வச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி அதாவது ரொம்ப ஃப்ளாட்டாக கட்டிங் போர்ட் மாதிரி மடித்து வச்சிடலாம். அண்ட் இதை வந்து நம்ம இன்னொரு டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம், காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு, அப்படியே வச்சு கட் பண்ணுறதுக்கு கட்டிங் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம், கொலாண்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 373 ரூபீஸ். இப்போ இது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி நம்ம வாஷ் பண்ணுவோம். இது வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து பல்காக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணாமல் மொத்தமாக அதில் போட்டு நல்லா வந்து நம்ம கலசரத்துக்கும் ஃபுல்லாக ஸ்பேஷியஸாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதை நல்லா அலசினதுக்கப்புறம் இந்த நாபை வந்து இந்த மாதிரி அழுத்தணும். அழுத்தும் போது உங்களுக்கு வந்து தண்ணி அப்படியே கீழே போகுது பாருங்கள். இதை வந்து நம்ம சாப்பிங் போர்ட் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் இது நான் வந்து சாப்பிங் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஓகே, விட்டுடலாம். ஜஸ்ட் இதை வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் வந்து காட்டினேன். நான் கீழே வந்து மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளாட் 20% ஆஃப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரில் மேக்ஸிமம் 100% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் காட்ட போகிறது வந்து கண்டிப்பாக எல்லா வீட்லையுமே வந்து ரொம்ப இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஒயர் கிளீனிங் ப்ரஷ்ஷு. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஆக்சுவலாக பேக் ஆஃப் 3, இன்னொன்று வந்து கிளீனிங்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் இது ரெண்டு மட்டும் காட்டுறேன். 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 102 ரூபீஸ். கண்டிப்பாக இது வந்து நம்ம வாங்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கு, சுவிட்ச் போர்ட்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு, ரொம்ப இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு, நம்ம ஸ்க்ரப் எல்லாம் போட்டால் கூட போகாது. ரொம்ப ஹார்ட் ஸ்டெயின்ஸ், நம்ம ஸ்க்ரப் போட்டால் போகாமல் இருக்கிற மாதிரியான ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதை வச்சு கிளீன் பண்ணலாம். இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, அவ்வளோ வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நான் இப்போ கிளீனிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு அந்த பர்னர்லாம் நம்ம ஊற வச்சுட்டு அழுக்கெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வேணும்னா கீழே லிங்க் வந்து ப்ராடக்ட் கோடு வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் ரீசெண்டாக வந்து பூஜா ரூம் கிளீன் பண்ணும்போது அந்த கேபினெட்டை எடுத்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழுக்கு வந்து ஃபுல்லாக சேர்ந்து அப்படியே திக்காக இதாகிடுச்சு, அந்த எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரப்பில் வந்து என்ன தான் வச்சு கிளீன் பண்ணும்போதும் போகலை. இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு நல்ல ஹார்டாக இருக்கும், அதாவது நல்ல ஒயர் மாதிரி இருக்கும். அதை வச்சு கிளீன் பண்ணும்போது இந்த எண்ணெய் வச்சிருக்கிற அந்த குட்டி பழக ட்ரே எல்லாம் வந்து நல்லா போயிடுச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. நெக்ஸ்ட், நிறைய பேர் வந்து நான் இது வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருந்தேன், அப்பயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் வந்து இது வந்து 3 பீஸ் செட் இருக்குது, காம்போ ஆஃபரில் இருக்குது. அதோட நமக்கு ஃப்ரிட்ஜோட கவரும் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு வந்து 180 ரூபீஸ் தான், ரொம்ப வேர்த்துன்னு சொல்லுவேன். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பிளெயின் டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டது அப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து வாங்கியிருந்தேன். அது உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி, குவாலிட்டி நல்லா இல்லாத அந்த மாதிரி ஷீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து துடைக்கும் போதே என்னாகும், கிழிய ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாங் டேர்மில் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதோடையே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேட் இருக்குது, சைடில் வந்து ஸ்டோரேஜ் ஒன்று இதை வச்சுட்டு வரேன். இது பாருங்க, இது வந்து ஆனால் உங்களுக்கு சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்துச்சுன்னா தான் வந்து பார்த்தோம், பெரிய ஃப்ரிட்ஜுக்கு இது வந்து பத்தாது.
ஸோ சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மூணு பவுச், இந்த பக்கம் மூணு பவுச் இருக்கு. ஸோ நம்ம வந்து கேஸ் கார்டு, அப்புறம் நமக்கு மளிகை சாமான் யூஸ் பண்ணுற பில்ஸு, அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் சேர்த்தே வந்து 180 அப்படின்றப்போ தாராளமாக வந்து வாங்கலாம். குவாலிட்டியும் வந்து ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்கான துணியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணலாம், கிழிகிற அளவுக்குலாம் வந்து ரொம்ப லைட் கிடையாது, யூஸ் பண்ணலாம். பட் திக்னஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து தின்னாக இருக்குது, அது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சரண்யாக்காக தான் வானேன். எங்கள் வீட்டில் ஏற்கனவே வந்து ஃப்ரிட்ஜுக்கு கவர் இருக்குது, அது வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜு, அதுக்கு இந்த கவர் வந்து செட் ஆகாது. சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கவர் வந்து செட் ஆகும். டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குது, கொஞ்சம் மேலே பெருசாக இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த பெருசுக்கு இருக்கான்னு பார்க்குறேன், இருந்ததுன்னா கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரண்யா வீட்டோட ஃப்ரிட்ஜுக்கு வந்து இது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. சைட்லேயும் வந்து உங்களுக்கு பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் பேக் பண்ணது தான். சரண்யாவோட வளகாப்புக்கெல்லாம் வந்து முன்னாடி எடுத்தது தான். இந்த ஃப்ரிட்ஜ் ஷீட்ஸ் வந்து பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்துச்சுன்னா வந்து கரெக்டாக செட் ஆகும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சைடில் வந்து கட் பண்ணி தான் அவளோட ஃப்ரிட்ஜுக்கு வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் எப்படி குவாலிட்டியில் இருக்கு மீஷோல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து இப்போ இதை காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கி அதை யூஸ் பண்ணி ரெண்டு தடவை வாஷ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இது வாங்கினேன். டபுள் பெட்ஷீட் வந்து நான் வாங்கினேன், குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் காட்டன் தான், காட்டன் சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குவோம், ஆனால் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப பாலிஸ்டர் இது மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும், அது நமக்கு பட்டா உடம்புல பட்டாலே எரியிற மாதிரி பாலிஸ்டர் துணி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் காட்டன் வந்து ஒரிஜினல் காட்டன் தான், துணி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து சரண்யா கேட்டான்னு சொல்லி அவளுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும், ஸ்பைடர்மேன்லாம் போட்டு வாங்கினேன். நல்லா டார்க் கலர்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு அழுக்கு ரொம்ப படியாமல் இருக்கும். ஸோ இது வந்து டபுள் பெட்ஷீட்டு தான், உங்களுக்கு வாஷ் பண்ணால் கூட சாயம் அதெல்லாம் வந்து எதுவுமே போகலை. நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் இது வந்து வாங்கினேன். குவாலிட்டி எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததுக்கு அப்புறமா தான் வந்து வாங்கினேன். பில்லோ கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கு பாருங்க, நல்ல பெருசு. இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா வந்து ஸ்பைடர்மேன் போட்டு மிதுனுக்கு கேட்டிருந்தா, ஸோ அதனால் அவளுக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வீட்டோடது வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸு. ஆக்சுவலாக இதில் வந்து நான் கிங் சைஸ் பெட் ஸ்ப்ரெடும் அவைலபிளாக இருக்குது. நான் என்னோட ஒரு கிளீனிங் வீடியோவில் கூட வந்து போட்டிருந்தேன். காட்டன் தான், மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு நல்ல தாராளமாகவே இருந்துச்சு குயின் சைஸ்க்கு வாங்கினது. இது நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு வந்து சாயம் போகல, ஃபேட் ஆகல, குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவளோட பெட்டுக்கு வந்து நல்லா உள்ள தள்ளி போடுற மாதிரி கரெக்டா இருந்தது. நிறைய அந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் இருக்கு. நம்ம இப்போ பொன் குழந்தைங்களோட பெட்ரூம்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தலகாணி உரை வந்து சில இதெல்லாம் போடும் போதே டரு டருன்னு கிழியும், அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலகாணி உரை ஸோ அப்படிதான் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ட்ரையர்லாம் போட்ட ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து ஹஸ்பண்ட் வேணும் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக நான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹேர் ட்ரையரோட காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னரும் வந்தது, ரெண்டுமே சேர்த்தே வந்து 407 rupees தான். ஸோ ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இது வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃபோல்டபுள் மாதிரி சில இதெல்லாம் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண முடியாது, ஃபோல்ட் பண்ண முடியாமல் இப்படியே வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோல்டபுளாக பார்த்து வாங்கினீங்கன்னா நம்ம அழகாக எங்கேயாவது ட்ராயர்க்குள்ளேயோ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபோல்டபுள் தான். எனக்கு இது ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இது வாங்கினேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து ஃப்ரீ, பட் நான் இது வந்து இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட சிஸ்டருக்கு வந்து கொடுத்துடலாம், இருக்கேன். சிஸ்டர்னா சரண்யா கிடையாது, சரண்யாவும் யூஸ் பண்ண மாட்டா. பட் இது வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்காது, செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னான். இது வந்து பிடிச்சிருக்கான்னு பாரு, வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா. இன்னும் உங்களுக்கு ஹை அண்ட் பிராண்ட்ஸ் பிராண்டடா நீங்க வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாம். பட் காம்போ ஆஃபர்ல வரும்போது நமக்கு இது வந்து கொஞ்சம் ரீசனபிளா தெரிஞ்சதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னஸ் வேணும் அப்படின்னா இது வாங்கும்போது இது வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஓகேவா, ஃப்ரீ கிடையாது, காம்போ ஆஃபர்ல ப்ரைஸ் வந்து கம்மியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். பிராண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நோவா, இது ஐ நோவா போட்டிருக்கு. ஸோ இது வந்து நோவா பிராண்ட், ரெண்டுமே வந்து பிராண்டட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா எவ்வளோ வீட்டில் இருந்தாலும் பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறது நமக்கு தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா டோர் மேட்ஸ், மேட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா.
அண்ட் நமக்கு வந்து கிச்சன்ல எங்க போனாலும் நமக்கு ரொம்ப வெட்டா இல்லாம நல்ல ஒரு ட்ரை சாஃப்ட் மேட்ல கால் வைக்கும் போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்லுங்க. ஏன்னா கிச்சன்ல வந்து எப்பவுமே நமக்கு வந்து தண்ணி அங்கங்க பாத்திரம் தேய்க்கும்போது தண்ணி படும். அந்த அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஈர துணியிலோ ஈர இடத்துலயோ கால் வச்சாலே நமக்கு வேலை செய்யவே பிடிக்காது. ஸோ அதனால நல்ல ஃப்ரெஷ் மேட்ஸ் ட்ரை மேட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ஒரு மாதிரி நல்ல ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஸோ அதனால கிச்சனுக்காக சில டார்க் ஷேட்ஸ் மேட்ஸ் வந்து வாங்கிட்டேன். அப்புறம் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில மேட்ஸ் வந்து வாங்கிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து காம்போ தான், நான் பார்த்துட்டு இருந்தேன் மேட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது காம்போ ஆஃபரில் மூணு மேட்ஸ் சேர்த்தே வந்து 341 ருபீஸ். இது வந்து நான் ஜஸ்ட் வீடியோ எடுக்கும்போது கிச்சனில் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குன்னு இது வந்து போட்டிருந்தேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வாசலில் தான் வந்து இதை நான் போட்டிருக்கேன். இது ஒன்று. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது வந்து நம்ம கிச்சன்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப பெருசு கிடையாது, மீடியம் சைஸ், மீடியமை விட கொஞ்சம் சின்னது தான். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸ். இது வந்து நமக்கு ரூம்லயோ இல்ல பெட்டுக்கு கீழேயோ அந்த மாதிரி நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம். கார்பெட்ஸும் உங்களுக்கு வந்து மீஷோல அவைலபிளா இருக்கு, நல்ல பெரிய ரக்ஸ் கார்பெட்ஸ். அது வேணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீஷோ வீடியோ ஏதாவது போடும்போது கார்பெட்ஸ் ரக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி எப்படி இருக்க குவாலிட்டி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது மூணு சேர்த்து 341 கண்டிப்பாக வந்து வாங்கலாம், ஒருத்தன் தான் வந்து சொல்வேன். இதில் காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது, ப்ரைஸ் வைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். இது ஏதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீஷோ ரீசேலர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி செல் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மீஷோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் மீஷோவில் ஜாயின் பண்ணணும்னாலோ இல்லை மீஷோவில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலோ சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவைல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.